திட்டக்குடியில் நடந்த திமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் விசிக நிர்வாகிகள் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அறிமுக கூட்டம் திட்டக்குடியில் அமைச்சர் சி வை கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்ட மேடையில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் அமைச்சர் சி வை கணேசன், வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத், விருத்தாசலம் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அமர்ந்திருந்தனர். அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர்கள் மேடையில் அமருமாறு அறிவுறுத்தப்பட்டது. அப்போது நாற்காலியில் யார் அமர்வது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் இருவரிடையே தகராறு ஏற்பட்ட பின்னர் அவருடைய ஆதரவாளர்களும் ஒருவரை ஒருவர் திட்டி தாக்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சி வை கணேசன் விசிக நிர்வாகிகளை சமாதானம் செய்து அமர வைத்தார். பிறகு கூட்டம் நடைபெற்று முடிந்ததும் அமைச்சர் அங்கிருந்து சென்றதும் மீண்டும் விசிக நிர்வாகிகள் இரண்டு பேரின் ஆதரவாளர்களும் தகராறில் ஈடுபட்டு நாற்காலிகளை வீசி தாக்கிக் கொண்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சமாதானம் செய்து வைத்து கலைந்து போக செய்தனர். இச்சம்பவம் காரணமாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் பதற்றமும் நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.